கல்லூரி ஒன்றில் விரிவுரையாளராக பணியாற்றும் விஜய் மாணவர்கள் மத்தியில் மரண மாஸ் மாஸ்டர். அவங்கள நல்வழிப்படுத்த பாடம் எடுக்கிறதும் தீய வழியில் சென்றால் லாடங்கட்டுவதுமாக தன்னுடைய பணியை செவனேன்னு செஞ்சிட்ருக்காரு. வேலைன்னு வந்துட்டால் ஒர்க்கஹாலிக்கான நம்ம வாத்தி எந்த நேரமும் கல்லீரலில் மதுவும் நுரையீரலில் புகையும் நிரம்ப சுற்றும் ஆல்கஹாலிக்கும் கூட. அந்த குடியே அவருடைய வேலைக்கு பிரச்சனையாகி போக சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கே மாத்துறாங்க நம்ம வாத்தியை. ஆனால் சீர்திருத்த பள்ளியில் சிறுவர்களே போதைக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க. சிறுவர்களை போதைக்கு அடிமையாக்கி பெரிய பெரிய குற்றங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா கும்பல். அந்த கும்பலுடைய தலைவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. கெட்ட புள்ள திருந்திட சட்டம் தந்த இடம், அது உள்ளே வந்து தப்பு செஞ்சால் வாத்தி ரைடு வரும் என வாத்தி லத்தியை தூக்குவதென பரபரப்பாக நகருது படம். இந்த மையக்கதைக்குள்ளே பல பல கிளைக்கதைகளும் உண்டு. அந்த ஒவ்வொரு கதையும் இறுதியில் ஒரே புள்ளியில் இணைவதென ஹைப்பர் லிங்க் பாணியில் திரைக்கதை அமைச்சிருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ஜேம்ஸ் துரைராஜ் என்ற ஜேடியாக விஜய், ஜேடி என்ற ஜாக் டேனியல்ஸ் போல் நடிப்பில் நம்ம கரங்க வச்சுருக்காரு. ஒயினை போல் வயசு ஏற ஏற இன்னும் க்யூட்டாகிட்டே போயிருக்காரு. எனர்ஜியான பாடி லாங்குவேஜும் நக்கலான மேனரிசமும் ரசிகர்களுக்கு அன்லிமிட்டட் விருந்து. வில்லனாக விஜய் சேதுபதி, தான் வில்லனாக நடித்தால் குறி தப்பாது அப்படிங்கிறத நிரூபித்து போட்டு பிளந்திருக்காரு. விஜயிடம் அவர் லந்து கொடுக்கும் இடமெல்லாம் போகிற போக்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு மக்கள் செல்வன். மாளவிகா மோகனன் படத்தின் நாயகி, நன்றாகவே நடிச்சிருக்காங்க. ஆண்ட்ரியா ஜெர்மியா, சாந்தனு, பாக்யராஜ், அர்ஜுன் தாஸ், அழகம்பெருமாள், தீனா என படத்தில் இருக்க நடிகர்களின் பெயரை எழுத மட்டும் ஒரு அடிஷ்னல் சீட்டே தேவைப்படும். அத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க. ஒரு ஃப்ரேமில் குறுக்க கிராஸ் செய்கிறவங்க கூட நமக்கு நல்லாவே தெரிஞ்ச முகமாக தான் இருக்காங்க. சஞ்சீவ், ஸ்ரீமன், ஸ்ரீநாத், நாகேந்திர பிரசாத் காட்சிகள் செம நாஸ்டாலஜி. படத்தின் காட்சிகளில் இருக்க நிறை குறைகளை சுட்டி காட்டினா அது ஸ்பாய்லராக போய் முடிகிற வாய்ப்பு இருக்கிறதால அதை இந்த வீடியோவில் தவிர்த்துட்டோம். பல காட்சிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பல கதைகளை ஒன்றாக இணைத்த விதமும் அட்டகாசம். விஜயின் வெறித்தன ரசிகரான ரத்னகுமார், பொன் பார்த்திபன் மற்றும் லோகேஷ் கனகராஜ் எழுதியிருக்க வசனங்கள் ஒவ்வொன்றும் விஜய் சேதுபதி வச்சிருக்க கத்தியை விட சம சார்பு. யதார்த்தமாக அதே நேரம் அழுத்தமாக நகரும் படத்தில் அங்கங்கே வரும் சில ஹீரோயிச பில்டப்கள் மட்டும்தான் கொஞ்சம் உறுத்தல். மாஸ் படம் கிடச்சா அடித்து நகர்த்துவார் நம்ம ராக் ஸ்டார் அனிருத். இந்த படத்தில் அதன் அடுத்த கட்ட பாய்ச்சல். பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே யூடியூப்களில் மில்லியன்களை வாரி குறித்து குவிச்சிருச்சு. பின்னணி இசையிலையும் வேறு லெவல் செஞ்சுருக்காரு. சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு அவ்வளோ ஒரு நேர்த்தி. முக்கியமான சண்டை காட்சிகளில் சுற்றி சுழன்றிருக்கு. ஃபிலோமின் ராஜுவுடைய படத்தொகுப்பு குழப்பமே இல்லாமல் வெட்டி கொடுத்துருக்கு. படத்தின் பரபரப்பான ஓட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு செஞ்சுருக்காரு. ஸ்டண்ட் சில்வாவுடைய சண்டை வடிவமைப்பும் செமையாக பண்ணியிருக்காரு. படம் மீண்டும் விஜய்க்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி.